Hi friends, group 1 test batch, focus final test batch. Already first batch name வந்து focus batch, இந்த second batch name வந்து focus final test batch. So இது வந்து second test batch வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். So maximum இந்த test batch, group 1 உடைய test batch இதுதான் வந்து லாஸ்டாக இருக்கும் இந்த focus batch உடது. So இது வந்து மே 2nd வந்து ஸ்டார்ட் ஆகுது. இது வந்து ரெண்டு லாங்குவேஜ்லுமே உங்களுக்கு வந்து questions வந்து இருக்கும், ஓகேவா? ஸோ ரெண்டு லாங்குவேஜ்லேயுமே நான் வந்து ஸ்கெடியூல் வந்து அட்டாச் பண்ணுறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த டெஸ்ட் பேட்ச் இதனுடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் வந்து நம்ம ஒவ்வொரு சப்ஜெக்ட் வைஸ் வந்து கவர் பண்ண போகிறோம். ஆனால் எல்லா சப்ஜெக்ட்ஸ்லையுமே உங்களுக்கு வந்து ஆப்டிடியூட் ஆர் கரண்ட் அஃபேர்ஸ் ஆர் திருக்குறள் இந்த சப்ஜெக்ட்ஸ் வந்து டெஸ்ட் வந்து இருக்கும். அதை தவிர்த்து ஜிஎஸ் வந்து இருக்கும், ஓகேவா? ஸோ நம்ம வந்து ஒரு 15 டேஸ் எடுத்து ஒவ்வொரு சப்ஜெக்டாக வந்து கவர் பண்ண போகிறோம். இதுதான் இதனுடைய மெயினான விஷயம். ஸோ கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு 70 டேஸ் தான் இருக்கும். ஸோ கொஞ்சம் பெரிய சப்ஜெக்ட்ஸ்க்கு தான் கொஞ்சம் அதிக நாள் வந்து எடுத்துப்போம். மெயினாக வந்து டியூஸ்டே, தேர்ஸ்டே அண்ட் சாட்டர்டே வந்து உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும். ஸோ இந்த டேஸில் தான் டெஸ்ட் இருக்கும். ஸோ இப்போ வந்து யூனிட் 8, பாலிட்டி, ஜியாகிரஃபி, எக்கனாமிக்ஸ் இதுக்கெல்லாம் கொஞ்சம் அதிக டேஸ் இருக்கும். மற்ற சப்ஜெக்ட் தான் கொஞ்சம் போர்ஷன்ஸ் கம்மின்றதுனால அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட்டு. ஒவ்வொரு நிறைய சப்ஜெக்டை போட்டு, நிறைய ஜிஎஸ் சப்ஜெக்டை போட்டு அது இதுன்னு கொலாப்ஸ் பண்ணுறதோட இதை வந்து சைட் சப்ஜெக்டாக வச்சுக்கிட்டு, இதை மெயின் சப்ஜெக்டாக வச்சுட்டு ஒரு 10 நாள் 15 நாள்னு ஒவ்வொரு சப்ஜெக்டை நம்ம வந்து முடிச்சுட்டு வரப்போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இது தான். அண்ட் செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து டெஸ்ட் எழுதும்போது நான் வந்து சொல்லுவேன் எதை தான் வந்து முக்கியம், எது முக்கியம் இல்லைன்ற மாதிரி வந்து நான் சொல்லுவேன். பிகாஸ் ஒரு ஷார்ட் பீரியட் இருக்குது, ஓகேவா? ஸோ நான் அந்த முக்கியன்றத, ஏன்னா நிறைய டாபிக்ஸ் வந்து இருக்குது, எல்லாத்தையும் ரொம்பவும் படிக்க முடியாது. இப்போ வந்து யூனிட் 8, பாலிட்டி இந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸில் தான் மேக்ஸிமம் நிறைய படிக்கிற மாதிரி இருக்கும். பிகாஸ் அதில் வந்து நிறைய க்வெஸ்சன்ஸ் வந்து கேட்பாங்க. இப்போ ஜியாகிரஃபி, எக்கனாமிக்ஸ் இந்த மாதிரி சப்ஜெக்டாக வரும்போது எதை கொஞ்சம் ப்ரியாரிட்டைஸ் பண்ணி படிக்கணும், இந்தந்த சப்ஜெக்ட்ஸ்லேயே வந்து எந்தெந்த டாபிக்ஸ் அதிக ப்ரியாரிட்டி கொடுக்கணும், இந்த ஆர்டர் தான் வந்து நான் சொல்லுவேன். ஸோ இம்பார்ட்டண்ட் எதை படிக்கணும்ன்ற ஒரு ப்ரியாரிட்டி பற்றி இந்த டெஸ்ட் பேட்ச்சில் உங்களுக்கு கொடுப்போம். அண்ட் தேர்ட் ஒன், நம்ம ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் பேட்ச் வந்து போய்கிட்டு இருக்குது. ஸோ அதனுடைய மெட்டீரியல்ஸ் எப்படி வந்து நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் அதை வந்து நான் சொல்கிறேன். இதெல்லாம் வந்து டெஸ்ட்டு 5 வந்து போயிருக்கு. ஸோ மெட்டீரியல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஆர்டரில் தான் வந்து இருக்கும், ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் டு ப்ரிப்பேர், அதை வந்து நான் ஆடியோவாக கொடுத்துருவேன். நெக்ஸ்ட்டு வந்து ஸ்கூல் புக் PDF, நெக்ஸ்ட்டு கவர்மெண்ட் மெட்டீரியல், அதுக்கப்புறம் நம்ம ஸ்மார்ட் ஐடியாஸ் வீடியோஸ் வந்து அந்த டாபிக் ரிலேட்டட் அவைலபிளாக இருந்தால் நான் தருவேன். அண்ட் எக்ஸ்ட்ரா மெட்டீரியல், இப்போ பாலிட்டி இந்த மாதிரி மெட்டீரியல் தான், ஏதாவது கொஞ்சம் லக்ஷ்மிகாந்த் அந்த மாதிரி மேக்ஸ்க்கு வந்து கணிதன் இந்த மாதிரி சில எக்ஸ்ட்ரா புக்ஸ் தான் ஏதாவது வேணால் அந்த ரெஃபரன்ஸ் வந்து நாங்கள் கொடுப்போம். அண்ட் இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ், நம்ம ஜிஎஸ் கோர்ஸ், ஸோ இதுக்கு வந்து சில ஆஃபர்ஸ் வந்து இருக்குது இந்த டேட்குள்ளே ஜாயின் பண்ணுறவங்களுக்கு இந்த ஆஃபர்னு. ஸோ அதை பற்றி நான் வந்து சொல்கிறேன். அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 40 டாபிக்ஸ் ரிவிஷன் கோர்ஸ் மாதிரி. ஸோ அது வந்து உங்களுக்கு இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து குறிப்பிட்ட இந்த டேட்டுக்குள்ளே ஜாயின் பண்ணுறவங்களுக்கு அந்த இதை வந்து தருவோம். நெக்ஸ்ட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், அந்த டாபிக்ஸ் ரிலேட்டடாக நம்ம ஆல்ரெடி எடுத்திருந்தால் அதையும் வந்து ஷேர் பண்ணுவோம். அண்ட் எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸும் வந்து நிறைய டாபிக்ஸ் நாங்கள் எடுத்து வச்சுருக்கோம். ஸோ அதுவும் வந்து ஷேர் பண்ணுவோம். இதுதான் வந்து உங்களுக்கு வந்து இதுக்கான மெட்டீரியல் ரிசோர்ஸ் நாங்கள் ஷேர் பண்ணுறது. மேக்ஸிமம் இதுக்குள்ளே இருந்து கண்டிப்பாக வந்துடும். ஸோ நீங்கள் வந்து சந்தேகமே பட தேவையில்ல, இது வந்து கரெக்டாக கொடுப்போம். ஸோ உங்களுக்கு டெஸ்ட்டு 5 மெட்டீரியல் இப்படி தான் வந்து ஷேர் பண்ணிப்போம். ஃபர்ஸ்ட்டு வந்து சிலபஸ், நெக்ஸ்ட் ஸ்கூல் புக் PDF, நெக்ஸ்ட் கவர்மெண்ட் மெட்டீரியல், இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வீடியோ, நெக்ஸ்ட்டு எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ் அவைலபிளாக இருந்தால், அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஆப்டிடியூட், கரண்ட் அஃபேர்ஸ், திருக்குறள் இந்த மாதிரி இது இருந்தால் அதுக்கான இதையும் நாங்கள் வந்து ஷேர் பண்ணுவோம். அண்ட் ஃபைனலாக வந்து ரேங்க் லிஸ்ட் எல்லாமே இஷ்யூ பண்ணுவோம். ஸோ இப்படி தான் வந்து இது வரைக்கும் நம்ம டெஸ்ட் 1 to 5 வரைக்கும் வந்து போகியிருக்கு, ஓகேவா? ஸோ எல்லாமே வந்து உங்களுக்கு லெசன் வைஸ் கட் பண்ணி எடிட் பண்ணி இங்கிலீஷ் மீடியம் அண்ட் தமிழ் மீடியம் வந்து ஷேர் பண்ணிவிடுவோம். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா 42 டெஸ்ட் வந்து இருக்குது. டோட்டல் 31 வந்து டாபிக் வைஸ் டெஸ்ட் இருக்கும். சில டெஸ்ட்டு தான் கொஞ்சம் மர்ச் பண்ணி வைக்கிற மாதிரி தான் இருக்குது. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து கொஞ்சம் டஃப்பான சப்ஜெக்ட்ஸ், அப்போ தான் உங்களுக்கு ஓரளவுக்கு டெஸ்ட் வைஸு
செப்பரேட்டாக வர மாதிரி இருக்கும். பின்னாடி சில சப்ஜெக்ட் டெஸ்ட் அப்போ தான் கொஞ்சம் ரெண்டு ரெண்டு டெஸ்ட்டாக மர்ச் பண்ணி வைக்கிற மாதிரி இருக்குது, பிகாஸ் ஷார்ப் பீரியடுன்றதுனால. அப்புறம் ரிவிஷன் டெஸ்ட் 8, மார்க் டெஸ்ட்டும் 3 வைப்போம். ஸோ எல்லா டெஸ்ட்லேயும் பார்த்தீங்கன்னா 100 கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும். ஸோ 75 ஜியர்ஸ், 25 ஆப்டிடியூட். லாஸ்ட் மார்க் டெஸ்ட், லாஸ்ட் ரிவிஷன் டெஸ்ட்ல தான் 200 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ டோட்டலாக 5000 கொஸ்டின்ஸ் ப்ராக்டிஸ் வந்து உங்களுக்கு கொடுப்போம். இது எல்லாமே நம்ம வந்து டெலகிராம் அண்ட் ஓஎம்ஆர் ப்ராக்டிஸில் தான் கொண்டு போக போகிறோம். ஸோ இந்த டெஸ்ட் பேட்ச் எப்படி ரெஜிஸ்டர் பண்ணணும் இதை வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டெஸ்ட் பேட்ச்க்கான பேமெண்ட் வந்து 1000 ரூபீஸ். ஸோ ஜாயின் பண்ணணும் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க வாட்ஸ்அப்பில் வந்து டெக்ஸ்ட் பண்ணுங்கள், இதான் வாட்ஸ்அப் நம்பர். ஸோ ஃபைனல் டேட் வந்து பார்த்தீங்கன்னா இதான், ஹாய் ஐ வாண்ட் டு ஜாயின் யுவர் ஃபோக்கஸ் ஃபைனல் பேட்ச்னு நீங்கள் வந்து டெக்ஸ்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பேமெண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இதை வந்து நாங்கள் உங்களுக்கு இன்கேஸ் நான் டிஸ்கிரிப்ஷனே தருவேன், இன்கேஸ் உங்களுக்கு வந்து அது தெரியலன்ற பட்சத்தில் நான் வந்து வாட்ஸ்அப்லேயும் வந்து நீங்கள் எப்படி டெக்ஸ்ட் பண்ணிங்கன்னா நான் வந்து ஷேர் பண்ணுவேன். ஸோ நீங்கள் பே பண்ணிவிட்டு அதுக்கான அந்த ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புனதுக்கு அப்புறம் நாங்கள் வந்து கூகுள் ஃபார்ம் தருவோம். ஸோ அந்த ஃபார்ம் அதை நீங்கள் வந்து ஃபில் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கான எல்லா இது வந்து டெஸ்ட் பேட்ச் ப்ராசஸ் வந்து முடிஞ்சிடும், ரெஜிஸ்ட்ரேஷன் எல்லாமே. அதுக்கப்புறம் ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கான ஸ்டடி மெட்டீரியல், டெஸ்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே கொடுத்து அட்டன் பண்ண வேண்டியதுதான். ஸோ இந்த இதெல்லாம் வந்து டெஸ்ட் கொஸ்டின்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லாமே வந்து இந்த சோர்ஸ்லாம் தான் நாங்கள் வந்து எடுத்திருக்கோம். புக் இன்சைடர் கொஸ்டின்ஸ், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ், புக் பேக் கொஸ்டின்ஸ். ஸோ இப்படி எடுக்கும்போது ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு கொஸ்டின் ஃபார்மேட் கிடைக்கும். அதை தவிர்த்து குரூப் 1 ஸ்டாண்டர்டில் அசர்ஷன் ரீசன், மேட்ச் டைப் அண்டு சூஸ் தி கரெக்ட் ஸ்டேட்மெண்ட், இந்த மாதிரி எல்லா ஆஸ்பெக்ட்லேயும் உங்களுக்கு வந்து கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும். ஸோ சிலபஸை கம்ப்ளீஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் டிஎன்பிஆர்சி மாடல் தான். ஸோ இப்போ வந்து நம்ம டெஸ்ட் ஸ்கெடியூல் வந்து பார்ப்போம். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் வந்து யூனிட் 8, ஆப்டிடியூட் ஆர் கரண்ட் அஃபேர்ஸ் ஆர் திருக்குறள். ஸோ அதுக்கான போர்ஷன்ஸ் எல்லாமே வந்து இதில் வந்து இருக்கு. ஸோ இதே தான். ஸோ தமிழ் மீடியம்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதே போர்ஷன்ஸ் தான். ஸோ மேக்ஸிமம் ஆப்டிடியூடு வந்து 1:1 டெஸ்ட்டில் வந்து இருக்கும். இன்னொரு இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதே கரண்ட் அஃபேர்ஸ் ஆர் திருக்குறள் டெஸ்ட் வந்து இருக்கும். ஸோ ஆப்டிடியூடு நமக்கு கொஞ்சம் டீப் ஃபோக்கஸ் தரணுன்றதுனால அதுக்கேற்ற மாதிரி எல்லாமே வந்து இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு ரிவிஷன்ஸ்ன்றது பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இது முடிஞ்சோடனே, ரெண்டு சப்ஜெக்ட் முடிஞ்சோடனே ஒரு ரிவிஷன் டெஸ்ட் வந்து வைப்போம். அதை தவிர்த்து ஃபைனல் ரிவிஷன் அப்புறம் மார்க் டெஸ்ட். ஸோ நீங்கள் மேக்ஸிமம் வந்து ஒரு சப்ஜெக்டை வந்து 5 தடவை அது ரிவைஸ் பண்ணிட்டு போகும்போது சூப்பராகவே பெர்ஃபார்ம் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ரிவிஷன்ன்றது பார்த்தீங்கன்னா அந்த படிச்சுட்டு அந்த டேயோட எண்டு, அதுக்கப்புறம் செகண்ட் ரிவிஷன்ன்றது வீக் எண்டு. இது வந்து நீங்கள் வந்து த்ரூ டெஸ்ட் பேட்ச் மூலம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஜஸ்ட் இமேஜினேஷன், நீங்கள் நைட்டு படிச்சுட்டு கண்ணை மட்டும் ஒரு அரை மணி நேரம் ஜஸ்ட் படித்ததெல்லாம் நீங்கள் ஓட்டி பார்த்தாலே போதும். ஸோ அதுவும் ஒன் டைப் ஆஃப் ரிவிஷன் தான். அண்ட் தேர்ட் ரிவிஷன்ன்றது நம்மளுடைய ரெண்டு சப்ஜெக்ட் முடித்தோடனே ஒரு ரிவிஷன் டெஸ்ட் வந்து வைப்போம். ஸோ அதில் வந்து தேர்ட் ரிவிஷன் அண்ட் ஃபோர்த் ரிவிஷன் வந்து ஃபைனலாக ரிவிஷன் டெஸ்ட்னு வைப்போம். அண்ட் ஃபிஃப்த் ரிவிஷன் வந்து இந்த மார்க் டெஸ்ட். ஸோ இந்த மாதிரி 5 ரிவிஷன் வந்து நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா ஒரு எக்ஸாமே ஈஸியாக வந்து கிளியர் பண்ணலாம். ஸோ இப்படி தான் வந்து உங்களுக்கு வந்து ஒவ்வொரு சப்ஜெக்ட் வைஸ் எல்லாமே வந்து அதுக்கான போர்ஷன்ஸ் எல்லாமே வந்து நாங்கள் கிளியராக கொடுத்துருக்கோம். ஸோ ஓரளவுக்கு வந்து ஈஸியாக அட்டன் பண்ணலாம் இந்த டெஸ்ட் இதை வந்து. ஓகே, இதுதான் இந்த டெஸ்ட் ஸ்கெடியூல். இதை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதை தவிர்த்து எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து எல்லாமே கால் பண்ணுங்கள், சாரி டெக்ஸ்ட் பண்ணுங்கள், கால் பண்ணாதீங்க. கால்ஸ் ஏன்னா வந்தால் நிறையா அட்டன் பண்ண முடியல. ஸோ இதுதான் ஓவரால் இந்த எக்ஸாம் ப்ராசஸ்ன்றது ரொம்ப சிம்பிள் தான், ரொம்ப டஃப் பண்ணிக்கு தான் தேவையில்லை. இருக்கிற ரிசோர்ஸஸ் ஓரளவுக்கு லிமிட்டடாக வச்சுட்டு படிச்சுட்டு அதுக்குரிய டெஸ்ட் ப்ராக்டிஸ் எடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த டெஸ்ட் ஆன்சர் கீ வந்து தருவோம், அதில் எக்ஸ்ப்ளனேஷன் இருக்கும். ஸோ அதில் ஏதாவது எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் இருந்தால் அதை வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கிட்டு ரிவிஷன் இந்த மாதிரி ஒரு 5 ரிவிஷன்ஸ் கொடுத்துட்டு போனீங்கன்னா இந்த எக்ஸாம் ப்ராசஸ்ன்றது ரொம்ப ஈஸி. ஸோ இந்த டெஸ்ட் பேட்ச் இதில் வந்து ஜாயின் பண்ணுறவங்க கண்டிப்பாக வந்து என்னால் முடியும், என்னாலும் ஓரளவுக்கு அது நான் என்னனாலும் இந்த டெஸ்ட் பேட்சை கம்ப்ளீட் பண்ணி முடிப்பேன் அந்த மாதிரி நம்பிக்கை இருந்தால் வந்து நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுங்க. நிறைய பேர் ஏன்னா ஒரு சிலர் தான் வந்து எப்படி இருக்காங்கன்னா கொஞ்சம்
ஏதாவது கொஞ்சம் டிவியேட் ஆனாலும் விட்டுடுறாங்க. டிவியேஷன் கண்டிப்பாக வரதான் செய்யும். இந்த யதார்த்தத்தை நம்ம வந்து ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். வந்தாலும் அதுக்கான ஒரு சின்ன பீரியட் எடுத்து அதை சால்வ் பண்ணிட்டு மறுபடியும் வந்துடணும். அதே சமயத்தில் ஏதாவது டெஸ்ட் போர்ஷன் கொஞ்சம் கம்மியாக படிச்சிட்டாலும் சும்மா வந்து வந்து அட்டன் பண்ணி போகணும். நான் நல்லா தான் படிச்சுட்டு எழுதுவேன்னு நினச்சா கண்டிப்பாக வந்து என்றைக்குமே அது முடியாது. ஸோ இந்த விஷயத்த தான் ஞாபகம் வச்சுட்டு இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து ஜாயின் பண்ணுங்கள். தேங்க்யூ.